வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய மாநகராட்சிகள் இன்று தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை மெரினா கடற்கரை அருகே நொச்சிக்குப்பத்தில் 9,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடி இன்று திறப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன மீன் அங்காடியில் கடைகளை ஒதுக்கீடு செய்யும் பணி இன்று முதல் தொடக்கம். சென்னை மாநகராட்சி தகவல். தாழ்த்தள பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்துத்துறை புதிய உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளை புகார் வராத வண்ணம் பேருந்துகளில் ஏற்றி இறக்க வேண்டும் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவுறுத்தல். நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை வரும் 16 தொடக்கம். நாளை முதல் இணைய வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று சிவகங்கா கப்பல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. பிலிக்குண்டுலுவிற்கு வினாடிக்கு 24,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்பொழுது 30,000 கனஅடியாக உயர்வு. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 27 நாளாக நீட்டிப்பு. நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. நடப்பாண்டில் 2 முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. நீர்வரத்து வினாடிக்கு 26,000 கனஅடியாக உயர்வு. உபரி நீர் கால்வாய் வழியாக வினாடிக்கு 4,500 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றம். நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி, கோவில்பட்டி, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சேலம், திருப்பத்தூர், ஈரோடு ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சேலம் மாநகரில் கொட்டி தீர்த்த கனமழை. பச்சப்பட்டி பகுதியில் 50 மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் அவதி. சென்னை மவுண்ட் ரோடு, அடையாறு, சைதாப்பேட்டை, கிண்டி ஆகிய பகுதிகளில் அதிகாலையில் கனமழை. 1000 விளக்கு, அண்ணா சாலை, அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வந்தவாசி அருகே கனமழை காரணமாக 100 நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஏரியின் கால்வாயை தூர்வாராததே இதற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஃபுல்லாகவே செடி எல்லாம் நாற்று எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. பொன்னி எல்லாம் நட்டோம். பொன்னி ஃபுல்லாகவே 2 மலைக்கே ஃபுல்லாகவே ஃபுல்லாக தண்ணி தேங்கிடுச்சு. இந்த காவா பார்த்தீங்கன்னா அந்த காவை கொஞ்சம் தூர் வரணுன்னா நல்லாயிருக்கும். அந்த காவாவில் ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி கைனி ஃபுல்லாக நாசம் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ இந்த மலைக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, இது ஃபுல்லாகவே எங்கள் சீக்கிரபுரம் வந்து ஒரு 200 வீடு இருக்குது. 200 வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருக்குது. 300 இதே மாதிரியே தான் பயிர் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இது கொஞ்சம் காவா மட்டும் கொஞ்சம் அகலை பற்றி கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் கடந்த 24 அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 11 மழை பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மற்றும் திருத்தணியில் தலா 10 மழை பொழிவு.
சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், நாமக்கல், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், நீலகிரி, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை. சினிமாவில் சாதித்த உழைப்போடும் அர்ப்பணிப்போடும் அரசியலிலும் பயணித்து வெற்றி பெற வேண்டும். நடிகர் விஜய்க்கு எம்பி கனிமொழி அறிவுரை. விஜய் இந்த சின்ன வயசுல இருந்தே விஜய் அவர்களோட குடும்பத்தோடு பழக்கம் இருக்கிறது. அதனால இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு, அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவா புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு இன்று தொடக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு. உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் நிறைவு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. மகாராஷ்டிர மாநிலம் பாந்த்ராவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27 மற்றும் செப்டம்பர் 6 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கம். வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு. இன்றும் நாளை மறுதினமும் அரக்கோணம் வழித்தடத்தில் செல்லும் ரயில் சேவையில் மாற்றம். ரயில்வே பணிமனையில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சந்தோஷ மண்டபம் கடல் அரிப்பினால் இடிந்துவிடும் அபாயம். கோயில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நிறை புத்தரிசி பூஜை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். அதானி குழுமத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என ஹிண்டன்பர்க் அமைப்பின் குற்றச்சாட்டுக்கு செபி மறுப்பு. முதலீட்டாளர்கள் இதுபோன்ற அறிக்கைகளுக்கு எதிர்வினையாற்றுவதற்கு முன்பாக பொறுமையுடன் அணுக வேண்டும் என்றும் விளக்கம்.
காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கு சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. முறைகேடாக பணியில் சேர்ந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்கர் முன்ஜாமீன் கோரிய மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஒலிம்பிக் நிறைவு விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், அவரது மனைவி பிரிகிட் மேக்ரான் ஆகியோர் பங்கேற்பு. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக், ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழு தலைவர் டோனி ஸ்டான்க்வெட் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாற்பது தங்கம், 44 வெள்ளி, 42 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா. 91 பதக்கங்களுடன் சீனா இரண்டாம் இடத்திலும் 45 பதக்கங்களுடன் ஜப்பான் மூன்றாம் இடமும் பிடித்து அசத்தல். ஒரு வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 6 பதக்கங்களுடன் 71 இடம் பிடித்தது இந்தியா. ஒரு தங்கப்பதக்கத்துடன் பாகிஸ்தான் 62 இடத்தை எட்டியது. கனடாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நேஷனல் பேங்க் ஓபன் டென்னிஸ் போட்டி பைடன் ஸ்டர்ன்ஸை வீழ்த்தி அமெரிக்க வீராங்கனை ஜெசிலா பெகுலா அரையிறுதிக்கு தகுதி.